தேசம் வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட 1.1 மில்லியன் மித்ராவிடம் மீண்டும் ஒப்படைப்பதா? மலேசிய இந்து சங்க தலைவர் டத்தோ மோகன்ஷான் தலைமைத்துவத்தின் தோல்வியை காட்டுகிறது. மலேசிய இந்து சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் சாடினார். மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் டத்தோ ஆர் எஸ் மோகன்ஷான் மலேசிய இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட அரசாங்க மானியத்தை ஆலயங்களுக்கு முறையாக பங்கிட்டுக் கொடுக்க இயலாமல் அதனை மீண்டும் அரசாங்கத்திற்கு திருப்பிக் கொடுத்திருக்கும் நடவடிக்கையானது மோகன்ஷானின் தலைமைத்துவம் தோல்வியடைந்துவிட்டதை காட்டுவதாக மலேசிய இந்து சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் சாடினார். மலேசிய இந்திய சமூகத்திற்கு உதவுவதற்காக ஆண்டுதோறும் 100 மில்லியன் ரிங்கெட்டை அதாவது 10 கோடி வெள்ளியை மலேசிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் இந்நிதியை ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் இயங்கி வரும் மித்ரா நிர்வகித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு மித்ராவுக்கு விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்து மில்லியன் கணக்கான வெள்ளியை மலேசிய இந்து சங்கம் பல இந்து ஆலயங்களுக்கான மேம்பாட்டு நிதியாக பெற்றது. இது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகும் என்று சிவசுப்பிரமணியம் பாராட்டினார். இந்நிலையில் அவ்வாறு பெறப்பட்ட நிதியிலிருந்து 1.1 மில்லியன் அதாவது 11 லட்சம் வெள்ளியை தொகையை பயன்படுத்தாமல் மீண்டும் மித்ராவிற்கு திரும்பி அனுப்பியிருக்கிறார் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் மோகன்ஷான். அரசாங்கம் தங்களுக்கு போதிய உதவிகள் செய்வதில்லை என இந்திய சமூகத்தில் பலமுறை கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இந்து ஆலயங்களுக்கு போதிய உதவிகள் கிடைப்பதில்லை என்றும் குறை குரல்கள் அடிக்கடி எழுகின்றன. அதிலும் தற்போது COVID-19 நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைகளால் பல ஆலயங்கள் பக்தர்களின் வருகையின்றி சிரமத்தில் இயங்குகின்றன. அதனால் ஆலயங்களை பராமரிப்பதற்கும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக பல ஆலயங்கள் புகார் கூறியுள்ளன. இந்த சூழ்நிலையில் மக்களுக்காகவும் இந்திய சமுதாயத்திற்காகவும் வழங்கப்படும் பணத்தை முறையாக பயன்படுத்த தெரியாதவர்கள், அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய தலைமைத்துவ ஆற்றல் இல்லாத மோகன்ஷான் போன்ற தலைவர்கள்தான் இந்திய சமூகம் அடைந்த தோல்வி காரணம் என சமூக ஊடகங்களில் சிலர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். 1.1 மில்லியன் ரிங்கிட் பணத்தை திருப்பி அனுப்பினால் அதனால் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்திற்கு தான் இழப்பு என்று சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார். இந்த பணம் இந்த 2021 ஆண்டில் கூடுதலாக சேர்க்கப்படாது. கணக்குப்படி பார்த்தால் 2020 ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கெட்டில் மோகன்ஷான் திருப்பி அனுப்பியிருக்கும் 1 மில்லியன் பணத்தால் இந்திய சமூகத்திற்கு கிடைத்திருப்பது 99 மில்லியன் தான் என்பதை நாம் உணர வேண்டும். இதுபோன்று இன்னும் எத்தனை இயக்கங்கள் இவ்வாறு பணத்தை மித்ராவிற்கு திருப்பி கொடுத்திருக்கின்றன என்பது தெரியவில்லை. அவ்வாறு எவ்வளவு பணம் தங்களுக்கு திரும்பி வந்திருக்கிறது என்பது குறித்து மித்ராவும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்ற அறைகூவல்கள் எழுந்திருக்கின்றன. அப்போதுதான் இந்திய சமுதாயத்திற்கு உண்மையில் கிடைத்தது எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மோகன்ஷான் அந்த 1.1 மில்லியன் ரிங்கெட்டை ஏன் திருப்பி கொடுத்தார் என்பது குறித்து இந்திய சமூகத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். டத்தோ மோகன்ஷான் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கும் காணொலி ஒன்றில் தனது முடிவை தற்காத்து பேசியிருக்கிறார். எனினும் அவரின் தற்காப்பு வாதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கின்றன. அந்த பணத்தை ஆலயங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் என்ன பிரச்சினை? அதுவும் இப்போதைய COVID-19 நெருக்கடியில் மீண்டும் மித்ராவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பணத்தை இந்திய சமூகத்திற்கு பயனுள்ள வழியில் தேவைப்படும் ஆலயங்களுக்கு வழங்கியிருக்கலாம். அப்படி ஏதும் முயற்சிகளை அவர் எடுத்தாரா என்பதையும் மோகன்ஷான் விளக்க வேண்டும். அப்படி முயற்சி எடுத்தும் மித்ரா அதற்கு மறுப்பு தெரிவித்தது என்றால் அது வேறு வகையில் அணுக வேண்டிய விவகாரம். அப்படி முயற்சி ஏதும் மோகன்ஷான் எடுத்தாரா? இன்னொரு கோணத்தில் பார்த்தால் மானியத்திற்கு விண்ணப்பிக்கும் போதே மோகன்ஷான் தனது தற்காப்பு வாதத்தில் குறிப்பிடுவது போல் ஆலயங்களுக்கு வங்கி கணக்கு இல்லாதது போன்ற விவகாரங்களை அவர் முறையாக சோதித்து அறியாதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. அவ்வாறு முறையாக செய்திருந்தால் இப்படி பண விரயம் ஏற்பட்டிருக்காது, இந்திய சமுதாயமும் பயனடைந்திருக்கும் என்ற வாதங்களும் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதாக மலேசிய இந்து சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினரான சிவசுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.